அங்கு சிகிச்சை பலனின்றி கந்தசாமியும் உயிரிழந்தார் சேத்தமங்கலம் காவல்துறையினர் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கந்தசாமியின் மனைவியான அங்கம்மாள் மகளான சாந்தி மாமியாரான எல்லம்மாள் ஆகியோர் மூவரும் சேர்ந்தே அவரை கொலை செய்தது இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் தெரியவந்தது கட்டிட தொழிலாளியான கந்தசாமி தன்னுடன் பணிபுரியும் சக தொழிலாளியான சேலத்தை சேர்ந்த சரோஜா என்பவரோடு தவறான உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது அதனை தட்டி கேட்டதால் தங்களை அடித்து துன்புறுத்தியதாகவும் உணவில் விஷம் வைத்து கொள்ள முயன்றதாகவும் அங்கம்மாள் கூறியதாக போலீசாரும் தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் தங்களுக்கு சொந்தமான சொத்தையும் கள்ளக்காதியான சரோஜா பேருக்கு எழுதி வாங்கிக் கொண்டு விரட்ட பார்த்ததாகவும் அதனாலேயே அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் அங்கம்மாள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று காலை மகளுடன் தாய் வீட்டிற்கு செல்வதாக அக்கம் பக்கத்தினருக்கு தெரியும் வகையில் கூறி சென்றுவிட்டு நள்ளிரவில் தாயுடன் ஊறு திரும்பி கணவனை பெட்ரோல் ஊற்றி கொண்டதாக அங்கம்மாள் வாக்குமூலம் கொடுத்ததாக கூறும் போலீசார் மூவரையுமே கைது செய்துள்ளனர் கணவரின் தவறான தொடர்பை கூட மணிக்க தயாராக இருந்த அங்கம்மாளுக்கு சொத்து பதிவை என்ற பயம் மேலோங்கி இருக்கிறது அந்த பயத்தின் காரணமாகவே இந்த கொலை என்று கூறுகிறார் போலீசார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க